அனைவருக்கும் வணக்கம். சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்றும் சிந்தை உடையவர் என்றும் பொருள். இயமம், நியமம், ஆசனம், பிராணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி போன்ற 8 வகையான யோகங்கள் மூலம் என் பெருஞ்சித்திகளை பெற்றவர்கள் சித்தர்கள். அவர்களது நோக்கம் என்ன? நாமும் சித்தராக முடியுமா? வாங்க தொடர்ந்து நமது காணொளியில் காணலாம். இதுவரை நமது காணொளியை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் செய்து ஆதரவு தாருங்கள். சித்தத்தை அடக்கியவர்கள் மட்டும் சித்தர்கள் இல்லை. இந்த உலக இயக்கத்தை, பிரபஞ்ச ரகசியத்தை, இறை ஆற்றலை, உயிர் தத்துவத்தை என அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்தவர்களே சித்தர்கள். சித்தர்கள் அனைவருமே தாம் உயர்நிலை எட்டியது மட்டுமின்றி உலக மக்கள் நலனுக்காக பல விதங்களில் உயரிய நுட்பங்களை வெளிப்படுத்தியதன் மூலமும் தம்முடைய காலத்தில் பிறருக்காக நலன்கள் புரிந்தும் சேவை செய்துள்ளனர். மனிதன் முயன்றால், சித்தர் வழி நடந்தால் அவனும் சித்தனாகலாம். ஏனென்றால் சித்தர்களும் மனிதனாக தோன்றி இவ்வுலகில் வாழ்ந்தவர்கள்தான். சித்தர்களை குருவாக ஏற்று அவர் வழி நடப்பவர்களுக்கு கூட அது ஓரளவு மட்டுமே சாத்தியம். சித்தராவதற்கு முதலில் தன்னையும் இந்த உலகத்தையும் இயற்கையையும் பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இக்கலிகாலத்தில் நாடு, நகரம், மொழி, இனம் என அனைத்தையும் கடந்து தூய அறவாழ்வு வாழ்ந்தவர்கள், இன்னமும் சூட்சமமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சித்தர்கள். சித்தர்களுக்கு மனிதனிடம் எதிர்பார்ப்பு என்று எதுவுமே இல்லை. நம்முடைய தகுதிக்கேற்ப அவர்கள் உதவ தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் அருள் கிடைக்க நாம் செய்ய வேண்டியது தூய்மையான வாழ்வு வாழ வேண்டியது மட்டுமே. தகுதியற்றோருக்கும் நல்லெண்ணம் இல்லாதவர்களுக்கும் சித்தர்கள் உதவ மாட்டார்கள். உண்மையாய், நேர்மையாய், சுயநலமின்றி வாழ்ந்து உலகின் உயர்வுக்கும் நலனுக்குமே எப்போதும் சிந்திப்பவர்களுக்கு சித்தர்களின் அருள் தரிசனம் நிச்சயம் கிட்டும். ஆனால் அதற்கான கொடுப்பினை, நல்வினை நமக்கு இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நமது காணொளியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.